இருக்கின்ற பொழுதெல்லாம் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தார்கள், இதுவரை நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முழுமையான முயற்சியில் எடுத்தார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் மக்களிடத்திலிருந்து பதில் வருகிறது. மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரை நீட் தேர்வு ரத்து என்னாச்சு என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல தேர்தல் 2020 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள். இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. மக்களை ஏமாற்றி விட்டார்கள், தாய்மார்களை ஏமாற்றி விட்டார்கள், ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதேபோல மாதந்தோறும் 100 ரூபாய் கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள், அதுவும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைத்தார்கள்.